மகா சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் சங்கரம் ஜெயசங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம் காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம் வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம் சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்ம பூஷண யோகினம் சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்ம பூஷண யோகினம் ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம் சூரியகோடி பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம் வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம் வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம் ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கர
ஓம் கேசவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ, ஓம் த்ரிவிக்ரமாய நமஹ, ஓம் வாமனாய நமஹ, ஓம் ஸ்ரீதராய நமஹ. ஒரு தீராத கவலையில் இருக்கு. பல வருஷங்களுக்கு அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கு. வேண்டுதல், பிரார்த்தனை. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? வசுதைவ குடும்பகம். இந்த உலகமே ஒரு குடும்பம் தானே. சர்வம் சிவமயம். வரதாச்சாரி, வரதாச்சாரி தங்க ஜானகி ஒத்தாசைக்காக இருக்கா. எங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களே நீங்க. நானா? நான் ஒரு நாடோடி. உங்களுக்கு ஒரு தேடல் இருக்கு, தேடின் இருக்கேன். இந்த உலகமே ஒரு டிரான்சிட் கேம்ப் தான். நான் ஏன் டிரான்சிட் கேம்ப்னு சொன்னேன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே சில காலம் இருந்துட்டு போகிறவாதானே. ஆக தனிப்பட்ட வாசஸ்தலமாக இருந்தாலும் உலகமே டிரான்சிட் கேம்ப்னு தான் சொல்லணும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் மாறித்தானே ஆகணும். நீங்கள் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. சர்வம் சிவமயம். சார், முதல்ல நீங்கள் யாருன்னு சொன்னால் தேவையில்லை. இவ்வளவு விவரம் சொல்றேன், எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம்தான். பெரியவா டிவோட்டிஸ்க்காக ஒரு டிரான்சிட் கேம்ப் நடத்தின்னு இருக்க இந்த ஸ்ரீமதி, ஸ்ரீ மகா பெரியவா சரணாலயங்கிற பேர்ல. அதுக்கு காரணம் பெரியவா மேல அதீத பக்தி. சின்ன வயசுலேருந்து இவ அப்பாவுக்கு பெரியவான்னா பிரீத்தி. இவளும் அதே மாதிரி தான். பெரியவா டிவோட்டிஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னே இங்கே வந்து செட்டில் ஆகி நீங்கள் சொன்ன மாதிரி டிரான்சிட் கேம்ப் நடத்தி சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். அதுவும் இவ அப்பாவுக்கு சொந்தமான இடத்துல. இவ அப்பாவுக்கு சொந்தமான இடத்துல, அது உங்களோடதா? இது என்ன சார் கேள்வி இது? ஆமாம், அது எங்கள் அப்பாவோடது தான். உங்கள் அப்பாவுக்கு இது எப்படி வந்தது சார்? இவாளோட பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து சார். பரம்பரை சொத்துனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லையா? இன்னொருத்தரோடது உங்களோடதாயிடாது. யார் மூலமாகவோ கிடைச்சதை நாம் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? அதனால் அந்த தற்காலிகத்தை நினச்சி கவலைப்பட்டுருக்காதே. அதுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக இருக்குது. இந்த சேவையை முடிச்சுண்டு நீங்கள் திரும்ப போகிறதுக்குள்ள ஒரு சுபச்செய்தி உங்களுக்காக காத்துருக்கோம். சுவாமி, எங்களை பற்றின எல்லா விவரமும் சரியாக சொல்கிறேன், ஆனால் நீங்கள் யாரும் சொல்ல மாட்டேன்றீங்களே. நீங்கள் யாரும் சொன்னால் தேவலை. ஏற்கனவே நான் சொன்னேனே, நீங்கள் நான் எல்லாருமே ஒன்று தான். தத்துவமசி. நான் ஒரு நாடோடி. சர்வம் சிவமயம். சிவமயம் 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 சிவமயம். என்னமோ தெரியல, இவரை பார்க்கும்போது எனக்கு மகா பெரியவளை பார்த்த மாதிரியே தோன்றது. சஞ்சலப்பட்ட என் மனசுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போன மாதிரி இருக்கு.
இவ சொல்லிட்டு போன மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருங்கிற நம்பிக்கை வருது. இருக்கோ இவ என் சகதர்மிணி தர்மாம்பா. இன்னைக்கு அவளுடைய பிறந்த நாள், பெரியவளுடைய அனுகிரகம் வேணும். பிறந்த நாள்னு சொன்னாலும் ரொம்ப வாடி இருக்கே, என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்றது பெரியவா, பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கா. ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ், பார்க்காத டாக்டர் இல்லை, ஜோசியர் இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். சரி சரி, இப்பெல்லாம் பொதுவாக நம்ம காத்துல ஒரு கஷ்டம் வந்தாலோ இல்லை அடிக்கடி குடும்பத்தில் உள்ளவ வியாதியால் அவஸ்தப்பட்டாலோ அதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் ஜோசியர்கிட்ட பரிகாரம் வேண்டி தேடி போவோம். அவளும் ஜோசிய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி அந்தந்த கிரகங்களுக்குரிய பரிகாரங்களை பண்ணும்படியாக சொல்லி நிவாரணம் தேடிக்க சொல்லுவா. பரிகாரம் பண்ணியும் கஷ்ட நிவர்த்தி ஆகலைன்னா சில அனுபவம் வாய்ந்த பெரியவா குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிண்டா எல்லாம் சரியாக போய்டும்னு சொல்லுவா. அதுபடி செஞ்சா சில தீராத கஷ்டங்கள் தீர்ந்து போயிடும். இதில் சில உண்மைகள் இருக்கு, அதை பற்றி என்னோட அபிப்பிராயத்தை இப்போ சொல்கிறேன். இஷ்ட தேவதைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்து மேலே ஒரு தனி ஈர்ப்பு ஒன்று இருக்கும் இல்லையா? குல தெய்வதைன்னு வம்சாவளியாக ஒரு தெய்வமும் இருக்கும். அந்த தேவதைகளை அவசியம் பூஜிக்கணும். ஆனாலும் எந்த தேவதை பூஜையானாலும் பிள்ளையாருக்கு சுக்லாம்பரதரம் குட்டிக்கணும். அதுதான் முதல்ல பண்ண வேண்டியது. என்ன கணபதி எழுதிட்டியா? சரி பெரியவா, ஒன்று நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ பகவான் நம்மளை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமூக தர்மத்தில் குலாச்சாரத்தில் பிறக்க வச்சுருக்கான். அதுக்கு ஒரு காரணம் இல்லை அர்த்தம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணுமே. அந்தந்த சமூகத்தில் வழி வழியாக சில தெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்கும். அதுக்கு மதிப்பு கொடுத்து அவள் வம்சத்தை சேர்ந்த எல்லாரும் அதை விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வருவாள். குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னு வந்ததுன்னா உடனே குலதெய்வத்தை வேண்டிண்டு குடும்பத்தோட அவளுக்குன்னு உள்ள கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிப்பா. அது அம்பாளா இருக்கலாம், ஈஸ்வரனாக இருக்கலாம், இல்லை சில கிராம தெய்வங்களாக கூட இருக்கலாம். சில பேர் வருஷம் தவறாமல் எந்த ஊர் இல்லை எந்த தேசத்தில் இருந்தாலும் மெனக்கெட்டு வந்து குலதெய்வத்தை வழிபட்டுட்டு போவா. இது சரியான வழிமுறையா இல்லையா, இந்த மாதிரியான குலதெய்வ கான்செப்ட் கஷ்ட நிவர்த்தி அளிக்குமா அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியங்கிற முறையில் நான் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக என்ன எழுதியிருக்க? படிக்கிறேன் பெரியவா. பூர்வீகத்தில் பெரியவர்கள் எப்படிப்பட்ட குல வழிபாட்டை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதையே தான் பின்பற்றணும். அவள் போன வழியிலே தான் போகணும். அதாவது எந்த சித்தாந்தமானாலும் அவ அவ நம்பிக்கைப்படி வச்சுக்கலாம். ஆனால் குல ஆச்சாரத்தை, குல தேவதைய, குலதெய்வ வழிபாட்டையும் முக்கியமானதாக எடுத்துக்கணும். அந்த நடைமுறையை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இது சம்பந்தமாக இன்னொரு விஷயத்தையும் தெரிவிச்சிடுறேன். அதாவது ஒரு கேள்வி நம்ம மனசில் தோணலாம். அது என்னென்னா,
நமக்கு மூர்த்தி உபாசனை இஷ்ட தெய்வம்னு இருக்கு, இப்போ குல தெய்வம், இதில் எது பெஸ்ட்டுன்னு ஒரு சந்தேகம் வருமே, அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது. நாம் நம்ம மதத்தில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு சுவாமியை பூஜிக்க பிரியப்பட்டாலும் நம் முன்னோர்கள் இன்ன குலத்தில் இந்த வழக்கப்படி செய்ததால் நம்ம குலத்தில் முன்னாடி இருந்தவா எந்த சுவாமியை பிரதானமாக வழிபட்டாலோ அதைத்தான் நாமளும் வழிபடணும். இதை கட்டாயப்படுத்தாமல் அது சிறந்தது அப்படின்னு எடுத்து சொல்லி புரிய வச்சு பின்பற்ற வைக்கணும். இதனால் ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. உதாரணமாக கர்மா, பக்தி, ஞானம் அப்படின்னு இருக்கிற இந்த மூணில் மற்ற சாஸ்திர கர்மாக்களை பூர்வாசிரமப்படி செய்யணும். பக்தி கர்மாவான பூஜையை மட்டும் உன் இஷ்ட தேவதைக்கே செய்யலாம். அடுத்ததையும் படிக்கட்டுமா பிரிவா? ஆ, படி. ஏன்னா பகவான் இருக்கான், அவன் காப்பாற்றுவான்னு நம்புகிறோம் இல்லையா, அவனை மனசார ஒரு ரூபத்தை உபாசிக்கணும்னு ஆசைப்பட்டு பிடித்த சாமியை விடாமல் பிடிச்சுக்கிறோம். அந்த உபாசனை தெய்வம் கண்டிப்பாக நம்மளை பார்த்துக்கும், அதில் சந்தேகம் இல்லை. இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, கணவனை அனுசரித்து பத்னி நடக்கணும்னு சொல்கிற மாதிரி தனக்கு பிறப்பால் எந்த சாஸ்திரமும் சம்பிரதாயமும் ஏற்பட்டிருக்கோ அதை அனுசரித்து ஸ்ரேயஸ் அடையணுங்கிறது தான் அர்த்தம். மாட்டேன், இந்த ஆச்சாரம்லாம் இப்போ வழக்கத்தில் இல்லை, செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அது பெரிய தோஷமாயிடும். குல ஆச்சாரம், குலதெய்வ வழிபாடு ஒருத்தனை விழாமல் காப்பாற்றுறதோடு மட்டும் இல்லாமல் அவனை இப்போதைய ஸ்திதியிலிருந்து இன்னமும் தூக்கிவிட்டு ஈஸ்வரஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். பிறந்த குலாச்சாரமே உயர வைக்கும் நெறி. இதையும் மனசில் நன்னா பதிய வச்சுக்கணும். பகவான் கீதையில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு விவஸ்தை பண்ணுறதுக்கு உனக்கு சொந்தமாக அதிகாரம் கிடையாதுங்கிறார். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் அத்தாரிட்டி அப்படிங்கிறார். தலைமுறை தலைமுறையாக வந்த அனுபவம் வெயிட்டு ஆச்சாரத்துக்கு தான் இருக்கு. ட்ரெடிஷன், மரபுக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி செய்கிற போது நம்ம மனசை இந்திரியங்களை ஒரு நெறியில் சீராக கட்டுப்படுத்தி வைக்கிற டிசிப்ளின் ஏற்படுறது. முதல் வாசலான சித்த சுத்தி ஏற்படுறது. அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி கேட்டுருந்தா கேள்வியோடு அது முடிமை தவிர வேறு எதையும் நிலைநாட்டாது. குலதர்மத்துக்காக யுத்தத்தில் எல்லாரையும் கொல்ல இயலாது அப்படின்னு உட்கார்ந்த அர்ஜுனங்கிட்ட பகவான் இப்படி தானே சொன்னார். அர்ஜுனா, உனக்கு சாஸ்திரம் இந்த சுதர்மத்தை தானே கொடுத்துருக்கு, நீ சத்திரியன், ஆச்சாரப்படி இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறார். சுதர்மப்படியே இரு, இதனால உன் பிராணனே போனாலும் போகட்டும், சுதர்மேன நிதனம் ஸ்ரேய. என்ன எழுதிட்டியா? ஆம் பிரிவா. உன்னுடைய சுதர்மம், அதாவது பிறப்பால் ஏற்பட்ட குலதர்மம், குணமில்லாத ஒன்றாய் இருந்தாலும் நல்ல அம்சங்கள் இல்லாவிட்டாலும் சுதர்மந்தான் ஸ்ரேயஸ். அதுபோல நம்ம இஷ்ட தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை முடிச்சுண்டு இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். குலதெய்வ சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம். ஒரு சில அகங்களில் நம்ம விட மூத்தவா ஆட்சேபித்தாலும் அவளோட நம்பிக்கையை எதிர்த்து சண்டை போடாமல் அதை ஒட்டி பொதுவான பூஜையில் குலதெய்வத்தை வணங்கலாம். உதாரணமாக வீட்டில் முருகர் உபாசனை குலதெய்வம், ஆனால் உங்களுக்கு அம்பாள்கிட்ட பக்தி, அந்த அம்பாளுக்கு உகந்த ஸ்ரீசக்கர பூஜை செய்ய வேண்டி ஆசைப்பட்டா முதல்ல வீட்டில் முருகனுக்கு சஷ்டி பூஜையோ கிருத்திகை விரதமோ இல்லை முருகனுக்கு மாவிளக்கு போட்டுட்டு குலதெய்வ பிரார்த்தனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீசக்கர பூஜைக்கு தாராளமாக ஏற்பாடு செய்கிறது சிரேஷ்டம். அப்போ தான் பூஜையோட பூர்ண பலன் கிடைக்கும். குலதெய்வத்தை குலாச்சாரத்தை மேக்ஸிமம் அனுசரிக்கணும், அதை விடவும் கூடாது.
ஆதி வழியிலேருந்து விலகி போகவும் கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வ வழிபாடு விட்டு போகவே கூடாது. இதை மனசில் வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் நடந்துக்கணும். நாராயணன் நாராயணன் நாராயணன். மகா